அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். 10 வகுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது புள்ளியியல் நிகழ்தகவு, எக்ஸசைஸ் 8.4 சம் 7 பார்க்க போகிறோம். ஃப்ரம் எ வெல் ஷஃபிள்ட் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ், ஏ கார்ட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். ஃபைண்ட் எ ப்ராபபிலிட்டி ஆஃப் இட் பீயிங் எய்தர் எ ரெட் கிங் ஆர் எ பிளாக் குயின். அதாவது என்ன, நன்கு கலைக்கப்பட்டு அடுக்கிய 52 சீட்டுகளை கொண்ட கட்டிலிருந்து சம வாய்ப்பு முறையே ஒரு சீட்டு எடுக்கப்படுகின்றது. அது சிவப்பு ராஜாவாகவும் அல்லது கருப்பு ராணியாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஸோ இதில் முக்கியமான வார்த்தை என்னென்னா எய்தர். எய்தர் ஆர்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ரெட் கிங் தான் பிஎஃபி, பி பிளாக் குயின் வந்து பியா வச்சுக்கிறோம். எப்பவுமே நான் கார்டை பற்றி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்பேடு, ஹார்ட்டு, கிளவரு, டைமண்ட், ஸோ எல்லாம் அந்த கலர்லேயே போட்டிருக்கோம். ரெட்டில் எத்தனை கிங் இருக்காங்க, 2 கிங். ஸோ இந்த ஒன்று ரெட்டில் இருக்கிறது, அது ஹார்ட்டில் உள்ள கிங்கு, இது டைமண்ட் உள்ள கிங். ஸோ ரெண்டே ரெண்டு தான் ரெட்டில் உள்ள கிங். பிளாக் குயின் சொல்லும்போது கிளவரில் ஒன்று, ஸ்பேடில் ஒன்று, ஸோ வேறு எதுலேயுமே இல்லை. ஸோ ரெண்டு பேருக்கு லிங்க்கும் கிடையாது, ஏன்னா இவங்க தனிக்காடு அது தனிக்காடு. ஸோ அதை நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இன்டர்செக்ஷன் இல்லை அப்படின்னா, இன்டர்செக்ஷன் ஜீரோ வந்துச்சுன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஎஃப் என்ன பார்த்தோம், 2 பிஎஃப் பியும் 2 பார்த்தோம். ஸோ 2னா 2/52, இதுவும் 52, ஏன்னா கார்டில் இருக்கல. பிஎஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வராது, ஸோ இதுக்கு அப்புறம் ஜீரோ தான் வரும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவுடைய பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முல என்ன, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஸோ இதுதான். ஸோ நம்ம இருக்க வேல்யூ போடுவோம், 2/52 ப்ளஸ் 2/52. ஸோ போட்டு பார்த்தோன்னா 52/4. ஸோ அடித்தோம்னா 113. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 1/13. இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சதா? 10 வகுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது புள்ளியியல் நிகழ்தகவு, எக்ஸசைஸ் 8.4 8வது கணக்கு பார்க்க போகிறோம். எ பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் கார்ட்ஸ் நம்பர் 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா அண்ட் 35 எண்ட்ஸ் வித் 35 அண்ட் 37. எ கார்ட் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் த பாக்ஸ். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் drawn cards have either multiples of 7 or a prime number. ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9, 35, 37 என்ற எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ள சீட்டுகள் உள்ளன. சம வாய்ப்பு முறையே எடுக்கப்படும் ஒரு சீட்டானது 7 மடங்காக அல்லது பகா எண்களாக இருப்பதற்குமான நிகழ்தகவை காண்கிற எய்தருங்கிற வேர்டு கொடுத்துட்டாங்க. அந்த எய்தர் வேர்டு கொடுத்தனா என்ன நடத்தணும், என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் கேட்டிருக்காங்க. என்ஆஃப்எஸ் நீங்கள் வந்து உட்காந்து நம்பரில் எழுதிக்கிறீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஈ ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஒற்றைப்படை அண்ணா இருக்குது, அது 6 நம்பராக இருக்கா? ஸோ இடத்துல ஒரே ஒரு நம்பர் விட்டு போட்டிருக்கு. ஸோ 37லேருந்து 1 கழிச்சோம்னா 36 வருமா, இது ரெண்டாள் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 18. ஸோ இதுதான் என்ஆஃப்எஸ். ஸோ என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு 18. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், கரெக்டாக இதான் மேட்ச், கரெக்டாக தான் வரும். ஸோ ஏ என்ன எடுத்துருக்கோம்னா 7 மடங்காக எடுத்திருக்கோம். ஸோ 7 மடங்கு உங்களுக்கு தெரியும், ஏன் போட்டு 7, 7, 7, 14, ஆனால் அது ரெட்டைப்படை எண், அதனால் வராது. 3, 21, ஸோ அது ஒற்றைப்படை எண் தான். 4, 28, அதுவும் வராது, ஏன்னா இரட்டைப்படை எண். 5, 35, ஸோ இதுவும் ஒற்றைப்படை எண் தான், இந்த 37 கீழே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. அப்படின்னா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/ என்ன நம்பர் போட்டிருக்கோம், 18. ஸோ இதை கேன்சல் பண்ணுவேன், ஏன்னா நமக்கு லாஸ்ட்டாக எல்சிஎம் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அது ரெண்டாவது பி. பி என்னென்னா ப்ரைம் நம்பராக, ப்ரைம் நம்பராக இருக்கிறத பற்றி பேசுகிறோம். ஸோ இதில் ப்ரைம் நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா, மீறா 3 ஆரம்பிச்சு 37 முடியாது. ஸோ 3 ஒரு ப்ரைம் நம்பர் தான், 4 கிடையாது, 5 ஒரு ப்ரைம் நம்பர், 7 ஒரு ப்ரைம் நம்பர் தான், 11 ஒரு ப்ரைம் நம்பர் தான், 13 ஒரு ப்ரைம் நம்பர் தான், 17 ஒரு ப்ரைம் நம்பர்,
அடுத்து பார்த்தா 23 ஒரு ப்ரைம் நம்பர், 29 ஒரு ப்ரைம் நம்பர், 31 ஒரு ப்ரைம் நம்பர், 37 ஒரு ப்ரைம் நம்பர். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ப்ரைம் நம்பர் என்னென்னு 100 வரை ஈஸியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்குது, வேணால் அடுத்த வீடியோவில் போகிறேன் அது எப்படி நான் ஈஸியாக மனப்படணுன்றதுன்னு. ஸோ உங்கள் உட்காந்து பெருக்கி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை மனப்பம் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ரைம் நம்பர்ஸ் ஓகே. ஸோ எத்தனை இருக்குது? 11 இருக்குது. ஸோ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 11/18. ஸோ இதுதான் பி ஆஃப் பி. ஸோ இதில் எதுவும் காமன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 7 மட்டும்தான் காமன் இருக்குது. ஸோ ஏ இன்டர்ஜெக்ஷன் பி அப்படின்னு பார்த்தோன்னா 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போனா என் ஆஃப் ஏ இன்டர்ஜெக்ஷன் பி அப்படின்னு பார்த்தா 1. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்ஜெக்ஷன் பின்னு சொன்னோம்னா 1/18. ஸோ இப்போ லாஸ்ட்டு நமக்கு இப்போ எல்லா சொல்யூஷன் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி பார்த்துடலாம். ஏன்னா ஃபார்முலா வந்து பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்ஜெக்ஷன் பி. ஸோ வேல்யூ ஆட் பண்ணுவோம். 3/18 ப்ளஸ் 11/18 மைனஸ் 1/18 பார்த்தோம்னா 14 மைனஸ் 1 வரும். ஸோ இதை எங்கள் கேன்சல் பண்ணால் 13/18. ஸோ இதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.